हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू फॉर ट्रेंड्स। आज यूजुअल इनके लंच ला உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் ரொம்ப ஹெல்தியான ஃபிஷ் ரெசிபி। வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க। அது கூடவே ரெண்டு டிப்ஸும் கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் கூட உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன்। இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 5 ல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் மாதிரி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க। फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க। வாங்க கிச்சன் குள்ள போலாம். 1 கிலோ திருக்கை ஃபிஷ் எடுத்துக்கிட்டேன். இது எங்க ஊர்ல தெரச்சி மீன் சொல்லுவாங்க। இத வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் salt, 2 டீஸ்பூன் மிளகு தூள், pepper powder, 1 டீஸ்பூன் fennel powder. fennel powder வேண்டாம்னா skip பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் turmeric powder எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி வெச்சுக்கலாம். ஒரு half an hour அப்படியே விட்டுடலாம். இல்லனா நம்ம சடன் ஃபிஷ் பண்ண போறோம் அப்படினா கூட இந்த மாதிரி மசாலா mix பண்ணிட்டு உடனே கூட பண்ணலாம். இத வந்துட்டு நல்லா mix பண்ணி நான் ஒரு half an hour அப்படியே வெச்சிட்டேன். இப்போ ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம். இதுல ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் ஒரு டொமேட்டோ அப்புறம் வந்து நாட்டு தக்காளி எடுத்துர்க்கேன். நாட்டு தக்காளி கூட ஒரு முழு பூண்டு சேர்த்துக்கிட்டேன். பூண்டை வந்து கட் பண்ண வேண்டாம், சின்ன வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ண வேண்டாம். ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். ஒரு நான்ஸ்டிக் சாஸ்பேன் எடுத்துக்கிட்டேன். நல்லா சூடு வந்துடுச்சு. இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் சிசேம ஆயில் எடுத்துக்கலாம். இந்த ஜிஞ்சலி ஆயில் வந்து நல்லா சூடு வரட்டும். இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸே இந்த நல்லெண்ணெய் தான். கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கணும். இதில் 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் பொன்னிறம் ஆகும்போது 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் அப்புறம் 1 ஃபுல் பூண்டு சேர்த்துக்கணும். 7-8 பற்கள் சேர்த்துக்கலாம், 1 ஃபுல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 8 பற்கள் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு நாட்டு தக்காளியை கட் பண்ணி இப்படி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது லைட்டா குக்க ஆனா போதும். லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு இதுல வந்து 1 கைப்பிடி கறி லீஃப் சேர்த்துக்கலாம். காம்புகளோட கறி லீஃப் சேர்த்துக்கணும். இத மாதிரி சேர்த்துட்டு லைட்டா mix பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சிருக்க மீன் துண்டுகளை வந்து இதுல சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக்க ஆக விட கூடாது. ஒரு 5 நிமிஷம் லைட்டா mix பண்ணி விட்டுட்டு இப்படி மீன் துண்டுகளை சேர்த்துட்டு லைட்டா mix பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கவர் போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது எப்படி குக்க ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு 5 நிமிஷத்துல குக்க ஆயிருக்கு. இதுல வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மீன் துண்டுகள்ல மசாலா அப்ளை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சாஸ்பேன்ல 1/2 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா mix பண்ணி இதல சேர்த்துக்கிட்டேன். மேலும் ஒரு 3 நிமிஷம் இத வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ஒரு 3 நிமிஷம் போதும். அப்புறமா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். பாருங்க, ரொம்பவும் எம்மியான ஃபிஷ் தயார் ஆயிடுச்சு. இந்த திருக்கை ஃபிஷ் வந்து உடம்பு சூட்டுக்கு ரொம்பவும் நல்லது. பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு இது வாரத்துல 2 தடவை இது சாப்பிட்டு வந்தானேக்கோ ரொம்பவும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இத மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து வடித்த சாதத்து கூட ரொம்பவும் எம்மியா இருக்கும். டோட்டலாக ஒரு 10-12 மினிட்ஸில் வந்து இந்த ஃபிஷ் குக் ஆகிடும். இதில் வந்து மேலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சலி ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததும் 1 நிமிஷம் லைட்டாக mix பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடணும். இதை சாப்பிடும்போது வடித்த சாதத்தை கூட எடுத்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ரைஸ் ரொட்டி சப்பாத்தி எதுக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இனி பாலாணம் எப்படி காய்ச்சுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பாலாணம் இது வந்து 1 கப்பில் இருந்து 1.5 கப் ஆணத்துக்காக வேண்டி நான் அந்த தேங்காயை வந்து அரைமுறி தேங்காயை நல்லா பால் புழிஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் உப்பும் ஹாட் வாட்டரும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டா கெட்டியான பால் அவ்வளவுமே நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காய் பால் ஆணம் வந்து வயிற்றுள்ள புண்ணு வாய்ப்புண் இருப்பவங்களுக்கு 1 நாள் விட்டு சாப்பிட்டு வந்தா புண்ணு வந்து குணமாயிடும். ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கிட்டேன். இதில் 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில், கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சம் பொடி உள்ளி தாளிச்சுக்கிட்டேன். 2 பொடி உள்ளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1 வெத்தல் மிளகாயை இது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். 1 பிஞ்ச் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன்.
இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை காம்புகளோடு கசக்கி இது மாதிரி சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம். தாளிப்பு கூட சேர்க்க முன்னாடி கொஞ்சமாட்டு குடம்புளி சேர்த்துக்கிட்டேன், இது ஒரு சுவைக்காகத்தான். இந்த தேங்காய் பாலை வந்து தாளிப்பு கூட சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் இதில் உள்ள ஃபுல் டேஸ்ட்டும் சத்தும் நமக்கு கிடைக்கும், சூடு வரக்கூடாது. இந்த தேங்காய் பாலானமும் வடித்த சாதமும் தெரச்சி ஃபிஸ்ஸும் செமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. கிச்சன் வந்து கொஞ்சம் டர்ட்டியாகவே இருக்கும், அதுக்கு என்ன டிப்ஸ்னா கிச்சன் கவுண்டர் டாப் மிக்ஸி எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். 2 கப் தண்ணீர் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து 2 மூடி வினிகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு லெகின்ஸ் கிளாத் எடுத்து இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி எல்லாம் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக தேய்ச்சிக்கணும். ஒரு ஃபோக்கு வச்சு இந்த துணி வச்சு இந்த மாதிரி இடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ரொம்ப குறுகிய நேரத்தில் இந்த மாதிரி க்ளீனிங் வேலை முடிச்சுக்கலாம். ஈக்கள் முக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வினிகர் சேர்த்துக்கிறோம். அப்புறமா கொஞ்சமாட்டு சோடா சால்ட்டு கூட சேர்த்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டால் 2 நாளைக்கு கிச்சன் வந்து பளிச்சுன்னு இருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். விம் லிக்யூடு கூட 2 டிராப்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்லாம் கூட இதே மாதிரி வினிகர் வாட்டர் யூஸ் பண்ணியே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். வீக்லி 3 டைம்ஸ் இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், கேஸ் ஸ்டவ் பளபளப்புடன் இருக்கும். குக்கிங் ஒர்க் முடித்ததும் தினமே நம்ம கிச்சன் சிங்க் க்ளீன் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒரு கெட்டியான ஸ்பாஞ்சு எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக விம் லிக்யூட் சோடா சால்ட் சேர்த்து நல்ல இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கூட விட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் வாட்டர் விட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டால் சிங்க் வந்து பளபளப்புடன் இருக்கும். தினமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டால் பூச்சி வராமலே இருக்கும். பாருங்க இது மாதிரி பளபளான்னு இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். கருவேப்பிலை இலைகளை வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துப்போம் மரத்திலிருந்து. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதனுடைய ஸ்மெல் ஒரிஜினல் ஸ்மெல் போயிடும். ஸோ 2-3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணீர் எடுத்துட்டு கருவேப்பிலை இலைகளை கீப் பண்ணி வச்சுக்கலாம். தினமும் தண்ணீர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த லஞ்சில் அவங்க கூட ஷேர் பண்ணதில் நான் மிகவும் ஹாப்பியாக இருக்கேன். இந்த வடித்த சாதமும் தேங்காய் பால் ஆணம் திருக்கை ஃபிஷ் ரெசிபியும் கண்டிப்பாக செய்து பாருங்கள், உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி சூடான நேரத்தில் இந்த மாதிரி திருக்கை ஃபிஷ் வந்து வச்சு சாப்பிடுவது உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வடித்த சாதம், தேங்காய் பால் ஆணம், திருக்கை ஃபிஷ் கிரேவி, இந்த புளிப்பு ஊறுகாயும் இந்த ரைஸ் வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். இந்த புளிப்பு ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் போறேன். டேக் கேர், பை-பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ.